Hello everyone, welcome back to my channel. In this video title, in the video, I will show you top 15 things you have to First point, appearance. First impression is the best impression. So, நீங்க வந்து எப்பவுமே வந்து உங்களோட dress வந்து neat-ஆ வெச்சுக்கணும். So, நம்ம நார்மலா functions க்கு போற dressesலாம் வந்து interview போறதுக்கு யூஸ் பண்ண கூடாது. முடிஞ்ச வரைக்கும் cotton dresses யூஸ் பண்ணுங்க. Girls அந்த சுடிதார்ஸ் or like formal shirt or pant அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. Gents அந்த formal shirt and pant. இதுதான் வந்து like common-ஆ interviews க்கு யூஸ் பண்றது. And also நீங்க யூஸ் பண்ற colors கூட like ரொம்பவே அடிக்குற மாதிரி colors black அப்படியே ஒரு டார்க் ப்ளூ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாம நல்ல ஒரு சூதிங்கான லைட் கலர்ஸ்ல வந்து நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அது இன்னுமே லைக் உங்களோட என்விரான்மெண்ட்டை வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து சூதன் பண்ணி கொடுக்கும். அண்ட் செகண்ட் பாயிண்ட், மேக்கப் போடலாமா போடக்கூடாதா? இன்டர்வியூக்கு போனா மேக்கப் போடலாமா போடக்கூடாதா? கண்டிப்பா இன்டர்வியூ போற அன்னைக்கு மேக்கப் போடலாம், பட் ஆனா அது வந்து லைக் ஒரு லிமிட்ல வந்து வச்சுக்கிறது நல்லது. நீங்க நார்மலா ஃபவுண்டேஷன், கன்சீலர் ஆர் பிளஷ் என்ன யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணிக்கலாம், பட் ஆனா அது எல்லாமே வந்து ஒரு லிமிட், அதாவது ஒரு லைன்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆப்போசிட்ல உங்களை இன்டர்வியூ பண்ண போறவங்களோட அட்ராக்ஷன் ஆர் அவங்களோட ஐஸ் வந்து உங்களோட மேக்கப் மேல போகாத அளவுக்கு பாத்துக்கணும். சோ யூஸ் பண்றதுன்னா நீங்க நார்மலா லைக் ஒரு ப்ரௌன் ஐஷேடோ யூஸ் பண்ணிக்கலாம், பிளாக் லைனர் நீங்க வச்சுக்கலாம், அண்ட் வந்து லைக் ஒரு நியூட் லிப்ஸ் வந்து கண்டிப்பா நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்ட் வந்து தேர்ட் பாயிண்ட் வந்து லைக் ட்ரெஸ்க்கு அடுத்து நான் சொல்றது பாத்தீங்கன்னா ஷூஸ். நீங்க இன்டர்வியூ போறீங்கனாலே கண்டிப்பா மென் ஆர் உமன் யாரா இருந்தாலுமே சரி ஸ்லிப்பர்ஸ் அவாய்ட் பண்ணிடுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஷூஸ் யூஸ் பண்ணுங்க. சோ இப் சப்போஸ் நீங்க ஸ்லிப்பர் போட்டுட்டு போயிருந்தீங்கன்னா அது அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகாம கூட இருக்கலாம். ஒரு ஃபார்மல்ஸ் போட்டுட்டு ஸ்லிப்பர் போட்டுட்டு போறதுலாம் லைக் சுத்தமா வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ப்ரொஃபஷனலாவே இருக்காது. கண்டிப்பா நீங்க ஃபார்மல் ட்ரெஸ்ல, நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொன்ன மாதிரி நீங்க ஃபார்மல் ட்ரெஸ்ல தான் போறீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு வந்து ஒரு ஃபார்மல் ஷூ போட்டுட்டு போங்க. ஷூஸ் கூட லைக் ரொம்ப வந்து ஒரு மாதிரி கேன்வஸ் ஷூஸ் ஆர் லைக் கிளிட்டரிஸ் நிறைய இருக்கிற ஷூஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நார்மலா ஃபார்மலா இருக்கிற ஒரு பிளாக் ஷூ ஒரு ப்ரௌன் ஷூ இந்த மாதிரியான ஷூஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணி. அண்ட் ஃபோர்த் பாயிண்ட், ஸோ இன்டர்வியூ நீங்க போறீங்கன்னா அவங்க கண்டிப்பா உங்களோட பயோடேட்டா ஆர் உங்களோட சர்டிபிகேட்ஸ் மட்டும் பார்க்க மாட்டாங்க. நான் சொன்ன மாதிரி அவங்களோட அப்பியரன்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப பார்ப்பாங்க. அப்பியரன்ஸ்ல வந்து உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், கிளென்லினஸ் இதெல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால வந்து ஃபோர்த் பாயிண்ட் வந்து கிளென்லினஸ் இந்த சென்ஸ் உங்களோட ஹேர் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க, நீட்டா வச்சுக்கோங்க. இன்டர்வியூ போறீங்கன்னா அன்னைக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணாதீங்க, அதுக்கு முந்தின நாள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. மாதிரி ப்ளீட்ஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த மாதிரிலாம் போறீங்க, சிம்பிளா ஒரே ஒரு கிளிப் எடுத்து கிளச் போட்டுட்டு போயிடுங்க அவ்வளவுதான். ஆர் லைக் ஃப்ரீ ஏர் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டு ஃப்ரீ ஏர் விட்டுட்டு போனீங்கன்னா அதுவுமே ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கும். மென்ஸா இருந்தீங்கன்னா கூட தலையில எண்ணெய் வச்சுட்டு முழுக்க முழுக்க அந்த மாதிரி போயிடாதீங்க, ஏன்னா அந்த ஆயில் வந்து உங்களோட ஃபேஸ்ல பட்டு அந்த ஃபேஸும் வந்து உங்களுக்கு ரொம்பவே டல்லா காட்டும். சோ உங்களோட ஃபேஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு பிரைட்டா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு வந்து செல்ஃப் கான்பிடன்ஸ் கண்டிப்பா வரும். அண்ட் ஆல்சோ உங்களோட நெயில்ஸ் வந்து ரொம்பவே கிளீனா வச்சுக்கோங்க. அதுக்காக நான் ஒரு பார்லர்ல போயிட்டு மெனிக்யூர் பண்ணிட்டு வரணும் அந்த மாதிரி நான் சொல்லல, வீட்லயே வந்து உங்களோட நெயில் கட்டர் யூஸ் பண்ணி நெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லா கட் பண்ணிட்டு அந்த சென்டர்ல இருக்கிற டர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா. இது வரைக்கும் இன்டர்வியூக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னா இன்டர்வியூக்கு போற அன்னைக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லி தான் இதுக்கப்புறம் பேச போறேன். இன்டர்வியூ போற அன்னைக்கு மட்டும் காலையில கொஞ்சம் சீக்கிரமா எழுந்துச்சு, லேட்டா எழுந்துருச்சு, அவசர அவசரமா சாப்பிடாம கொள்ளாம அங்க ஓடி போயிட்டு பதட்டத்துல வந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. சோ அதனால நீங்க ரெகுலரா எந்திரிக்கிற டைம்ல வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் டு ஒன் அவர் வந்து கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திரிச்சிடுங்க. சோ அது கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திரிச்சிட்டிங்கன்னா நீங்க வந்து இன்டர்வியூக்கு வந்து ஆன் டைம்ல இருக்கலாம். அதே மாதிரி இன்டர்வியூக்கு போற அன்னைக்கு வந்து ரொம்பவுமே சீக்கிரமா போய் இன்டர்வியூல உட்காரணும்னு சொல்லிட்டு ரொம்ப சீக்கிரம் போய் உட்காந்துடாதீங்க, அதுக்காக லேட்டாவும் போயிடாதீங்க. இன்டர்வியூ வந்து ஒரு 10:00 சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு 9:50 ஒரு 9:55 இந்த ரெண்டு டைமிங்ல வந்து போய் அங்க பிரசென்ட் ஆயிடுங்க. அதுக்காக 9:30 போய் உட்காந்துடுறது ஆர் லைக் 10:15 10:30 போறது அங்க போயிட்டு அதுக்கப்புறமா வந்து இதனால லேட் ஆயிடுச்சு அந்த
எதனால லேட் ஆயிடுச்சு ரீசன் சொன்னீங்கன்னா எடுத்தவங்க உங்க மேல வந்து ஒரு பேட் இம்ப்ரெஷன் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். சோ ஃபர்ஸ்ட் நீங்க அவங்களை பார்க்க போறதே வந்து கரெக்டான டைம்க்கு போய் நின்னுட்டீங்கன்னா நல்லது. நம்ம இன்டர்வியூ போறது வந்து பஸ்ல போவோம், ஆட்டோல போவோம், ஆர் பைக்ல போவோம், எதுல போனாலுமே சரி நம்ம போன உடனே வந்து நம்ம தலைமுடியெல்லாம் கலைஞ்சிருக்கும் கண்டிப்பா, அண்ட் மேக்கப்லாம் அங்கங்க கலைஞ்சிருக்கும், ரொம்ப ஸ்வெட் ஆகி இருக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா நீங்க இன்டர்வியூக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே போயிடுங்க. 10 மினிட்ஸ் முன்னாடியே போனதுக்கு அப்புறமா நம்ம ரிசப்ஷன்ல இருக்கவங்க கிட்ட யார்கிட்டயாவது வந்து ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு கேட்டு ஃபர்ஸ்ட் போய் ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணிட்டு போயிட்டு உங்களோட ஹேரை வந்து கரெக்டா ப்ராப்பரா கோம் பண்ணிக்கோங்க, உங்க ட்ரெஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அண்ட் உங்களோட மேல வந்து ஸ்வெட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கோங்க. முடிஞ்சா கையில வந்து ஒரு டியோட்ரண்ட் ஒரு பாடி பர்ஃபியூம் வந்து எடுத்துட்டு போங்க, அது லைட்டா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி. ஸோ கொஞ்சம் ஃப்ரெஷ்ன் அப்பா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இதெல்லாம் பண்ணாம கரெக்டா 10 மணிக்கு போய் இன்டர்வியூல உட்காந்து அவங்க முன்னாடி வேர்த்து ஒழுகு அந்த சூடு நம்ம பாடியில இருக்கிற ஹீட்னாலே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அன்கம்ஃபர்டபுளாவே இருக்கும், ரொம்ப ரிலாக்ஸா இருங்க. அந்த நேரத்துக்கு போயிட்டு ஏதாவது இன்டர்வியூ க்வெஸ்சன்ஸ் படிக்கிறது அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்த் பாயிண்ட் என்னன்னா, இப்போ இன்டர்வியூ ரூம்குள்ள போயிட்டோம், இன்டர்வியூ ரூம்குள்ள போனதுக்கு அப்புறமா வந்து போனவனே வந்து ஒரு பதட்டத்துல உட்காந்துட்டு இருக்கிறது, கையை வந்து இந்த மாதிரி அப்படியே ஒரு மாதிரி பிசைஞ்சிட்டு உட்கார்றது, இந்த மாதிரி எதுவுமே வேண்டாம். போய் உட்கார்ந்த உடனே உங்களை நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கணும்னா என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் போய் அவங்க ரூமை வந்து சுத்தி பாருங்க, அந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், ஸோ அந்த விஷயத்த பார்த்து கொஞ்ச நேரம் நீங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உட்கார்றது கூட லைக் ஒரு மாதிரி லைக் வளைஞ்சு போய் உட்கார்றது, ஆறு கால் மேல கால் போட்டுட்டு உட்கார்றது, இந்த மாதிரிலாம் வேண்டாம், ஸ்ட்ரைட்டா உட்காருங்க. எப்பவுமே வந்து அவங்களோட ஐஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பேசுங்க. அவங்க கிட்ட பேசும்போது நீங்க வேற எங்கேயோ பார்த்து பதில் சொல்றது, ஆர் லைக் உங்களோட பயோடேட்டா பார்த்துட்டு பதில் சொல்றது இதெல்லாம் வேண்டாம். லைக் ஐ டு ஐ கான்டாக்ட் பண்றதுதான் வந்து லைக் ரொம்ப பெஸ்டான ஒரு கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட் வந்து 7th பாயிண்ட், நீங்க வந்து இப்ப இன்டர்வியூ போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி உங்களோட பயோடேட்டா ஒரு ரெசியூமே வந்து நீங்க அவங்களுக்கு மெயில் அமைச்சிருக்கலாம், ஆர் உங்களோட பயோடேட்டாவை அவங்க வேற எங்கேயிருந்தாவது கூட எடுத்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நீங்க போகும்போது கையில ஒரு காப்பி எடுத்துட்டு போயிடுங்க, ஆர்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாம சிம்பிள் நீட்டா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க எடுத்துட்டு போற பயோடேட்டா வந்து ஒரு 3-4 pages இருந்தாலே அது மேக்சிமம், ஏன்னா அவங்க கிட்ட அவங்க பேச போறது வந்து ஒரு 10-15 minutes தான், அதனால வந்து அவங்களால 10-15 pages எல்லாம் படிக்க முடியாது. ஸோ நிறைய கதை எழுதாம உங்களோட ஜாப் என்ன, உங்களை பத்தின பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன, என்னென்ன அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் மட்டும் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா போட்டுக்கோங்க. கண்டிப்பா உங்களோட போட்டோ ஒண்ணு வந்து அதுல அட்டாச் பண்ணிக்கோங்க, அது ஆல்வேஸ் பெஸ்ட். உங்க பயோடேட்டர்ல கொடுக்கற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து ஆத்தென்டிக்கா இருக்கணும். கூடவே வந்து உங்களோட எல்லா சர்டிபிகேட்ஸுமே கூட நீங்க எடுத்துட்டு போயிடுங்க, ஒரு செட் போட்டோ காப்பி எடுத்துக்கோங்க, ஒரு செட் ஒரிஜினலும் எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் 8th பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இன்டர்வியூ பயோடேட்டா கொடுத்தாச்சு, நீங்க இன்டர்வியூல உட்காந்துட்டீங்க, நீங்க வந்து கம்ஃபர்டபுளா இருக்கீங்களான்னு பாத்துக்கோங்க. அந்த இடத்துல உங்களுக்கு எல்லாமே வந்து கம்ஃபர்டபுளா இருக்கான்னு பாத்துக்கோங்க. லைக் என்ன சொல்றது, இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து ஏசி போட்டா ரொம்ப குளிர்ற மாதிரி இருக்கும், ஆர் லைக் உங்களுக்கு வந்து ரொம்ப தேர்ஸ்டியா தண்ணி வேணும்னு இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க போல்டா வந்து அவங்க கிட்ட கேட்கலாம், நீங்க அதுக்காக ஏசில இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள ஐயோ நம்ம எப்படி கேட்கறதுன்னு சொல்லிட்டு அப்படியே நடுக்கத்திலேயே உட்காந்துட்டு இருக்காதிங்க. உங்களோட தேவையை வந்து கண்டிப்பா நீங்க வாயை திறந்து கேட்கறது வந்து தப்பே கிடையாது, கண்டிப்பா கேட்கலாம். ஸோ பயோடேட்டா ஃபர்ஸ்ட் வாங்கினதுமே ஃபர்ஸ்ட் அவங்களை கேட்கற க்வெஸ்சன்ஸ் என்னென்ன இருக்குன்னா உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட் தான் வந்து ஜாப் ரிலேட்டட் க்வெஸ்சன்ஸ், இதுக்கெல்லாம் வந்து மூவ் பண்ணுவாங்க. இதர் வந்து அவங்க உங்களை வந்து ஜென்ரலா வந்து ஃபுல்லா உங்களோட இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க, அதாவது உங்களை பத்தி வந்து பிரீஃப் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்க கம்ப்ளீட்டா எல்லா இன்ஃபர்மேஷன் சொல்லலாம், இன்க்ளூடிங் யுவர் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், நீங்க ஃபேமிலியில எத்தனை பேர் இருக்கீங்க, நீங்க ஸ்மால் ஃபேமிலியா ஆர் லைக் பிக் ஃபேமிலியா, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து நீங்க இன்டர்வியூல வந்து ஷேர் பண்ணலாம். இங்க வந்து உங்களோட ஃபேமிலிக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அண்ட் இந்த ஜாப் வந்து உங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் வந்து ஒரு சிம்பாலிக்கா நீங்க வந்து அவங்களுக்கு வந்து ரெப்ரசென்ட். ஸோ 10th பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களோட கோர் ரிலேட்டடான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா ப்ராப்பரா ஆன்சர் பண்ணுங்க, ஆன்சர் தெரியலன்னா ஒரு 2 மினிட்ஸ் டைம் கேட்டு அதை பத்தி திங்க் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க. அப்படி 2 மினிட்ஸ் டைம்லயும் உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கலன்னா போல்டா அவங்க கிட்ட சொல்லிடுங்க, எனக்கு இந்த ஆன்சர் தெரியாது பிகாஸ் ஆஃப் த ரீசன், என்ன எந்த ரீசன்னாலும் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் தெரியல, அந்த ஆன்சர் தெரியலன்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க. இஃப் சப்போஸ் உங்களோட ஆப்போசிட்ல இருக்கவங்க வந்து இங்கிலீஷ்லயே பேசுறாங்க அண்ட் உங்களால வந்து அந்த மாதிரி அந்த அளவுக்கு கம்யூனிகேட் பண்ணி இங்கிலீஷ்ல பேச முடியலன்னா அதை முன்னாடி போல்டா அவங்க கிட்ட சொல்லிடுங்க, இந்த மாதிரி வந்து என்னோட எஜுகேஷன் பேக்ரவுண்ட் வந்து இந்த மாதிரி நான் தமிழ் மீடியம் தான் படிச்சேன், ஆர் லைக் நான் வந்து நல்ல பெரிய ஒரு மெட்ரிகுலேஷன் அந்த மாதிரி ஸ்கூல்ல எல்லாம் படிக்கல, எனக்கு வந்து அவ்வளோ கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் இருக்காதே தவிர, பட் ஆனால் நான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதை பில்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பதில் தெரியாத விஷயத்தோட உண்மையை வந்து அவங்க கிட்ட தெளிவா எடுத்து சொல்லிடுங்க, அவங்களும் கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை தெரியும்னு சொல்லுங்க, தெரியலன்றத போல்டா தெரியலன்னு சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் 11th பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கேள்விக்கு பதில் தெரியல நீங்க போல்டா சொல்லிடுறீங்கன்னா
அதுவே வந்து என்ன சொல்றது அவங்க என்ன உங்களுக்கு எதுமே கேள்விக்கு பதில் தெரியலன்னு நினைக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம கேள்வி கொஞ்சம் பதிலா சொல்லிருக்கோம் ஏதாவது ஒரு விஷயம் தெரியலன்னு தான் சொல்லிட்டு போறோம் அவங்களுக்கு வந்து உங்க மேல வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து பில்ட் பண்ணுங்க என்னால வந்து இந்த கேள்விக்கு பதில் தெரியலனா கூட பட் ஆனா என்னால கத்துக்கிட்ட அந்த வேலையை பண்ண முடியும் நான் பண்ணிடுவேன் எனக்கு தெரியும் நான் இந்த இடத்துல கத்துப்பேன் என்ன எனக்கு கத்துக்கிறதுக்கு இந்த சோர்ஸ்லாம் இருக்கு நான் இதெல்லாம் வந்து இது வரைக்கும் கத்துக்கிட்டேன் இனிமே இதெல்லாம் வந்து கத்துக்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து உங்க மேல வந்து ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ் வரும் ஓகே ஃபைனலா வந்து சாலரி பேக்கேஜ் சோ இந்த இன்டர்வியூலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாலரி பேக்கேஜ் பத்தி டீடைலா பேசிடுங்க நீங்க என்ன சாலரி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அண்ட் அவங்க என்ன ஆஃபர் உங்களுக்கு பண்ண போறாங்க அண்ட் உங்களுக்கு அதுல டேக் ஹோம் என்ன கிடைக்கும் சாலரி தவிர வேற என்ன அதர் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு லைக் மெடிக்லேம் இன்சூரன்ஸ் ஆர் இந்த மாதிரி வேற என்னென்ன வந்து பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு ஸோ இதை பத்தின டீடைல்ஸ்லாம் வந்து ஆன் த டேபிள்ல டீடைலா பேசிக்கோங்க கிறிஸ்பா என்னென்ன புரியலையோ அதை மட்டும் தெளிவா கேட்டுக்கோங்க மற்றது வந்து நீங்களே வந்து பேப்பர் வரும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஐ மீன் நெக்ஸ்ட் 12th பாயிண்ட் பாத்தீங்கன்னா இன்டர்வியூ முடிஞ்சிட்டு நீங்க அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட பாலிசிஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க உங்களோட ஆஃபீஸ் டைமிங்ஸ் என்னென்ன என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்கு எந்த பிரான்ச்ல வந்து உங்களை அப்பாயிண்ட் பண்ண போறாங்க அண்ட் என்ன மாதிரியான லீவ்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட வந்து அவைலபிளா இருக்கு இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க சாட்டர்டேஸ் ஒர்க்கிங்கா இல்ல சண்டேஸ் இருக்கா இல்ல உங்களோட வீக்லி ஆஃப் எப்போ வரும் ரொட்டேஷன் டைமிங் சோ அந்த டைம் வரைக்குமே உங்களுக்கு வந்து ரிசல்ட் வரலன்னா அவங்க கொடுத்திருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணி கேளுங்க இந்த மாதிரி நான் இன்டர்வியூ வந்து இந்த டேட்ல அட்டன் பண்ணியிருந்தேன் அதோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த நான் கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க அப்படி அவங்க வந்து இல்ல இன்டர்வியூல நீங்க செலக்ட் ஆகலாம் அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா ஓகே தேங்க்யூன்னு சொல்லிட்டு வச்சிடுங்க இஃப் சப்போஸ் வந்து இல்ல நாங்க வந்து உங்களுக்கு திரும்ப செக் பண்ணிட்டு நாங்க கால் பண்றோம் இல்ல அந்த மாதிரி ஏதாவது வந்து மூடி மழுப்புற மாதிரி சொன்னாங்கன்னா அதோட கால் பண்றது ஸ்டாப் பண்ணிடுங்க ஏன்னா நீங்க ஃபாலோ பண்றது வந்து ஒரு தடவை பண்ணா போதும் அண்ட் 15th அண்ட் தி ஃபைனல் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இன்டர்வியூக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து காலும் வந்துருச்சு நீங்க இந்த மாதிரி செலக்ட் ஆயிட்டீங்க எங்களோட இன்டர்வியூல நாங்க வந்து உங்களுக்கு வந்து ஆஃபர் லெட்டர் அனுப்ப போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அவங்க வந்து கால் பண்ணி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ அந்த மாதிரி கால் பண்ணி சொல்லும் போதே கால்லயே வந்து நீங்க திரும்ப தெளிவா கேட்டுக்கோங்க டேட் ஆஃப் ஜாயினிங் எப்போ ப்ரொபேஷன் பீரியட் எத்தனை நாள் அண்ட் ஜாயின் பண்ணும்போது நான் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரணும் இந்த மாதிரி டீடைல் எல்லாம் வந்து நீங்க கால்லயே வந்து தெளிவா உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்ச 15 பேசிக்கான இன்டர்வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் இதுதான் இதை தாண்டியும் நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் வந்து நான் அப்கமிங் வீடியோஸ்ல வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன் ஆல் த வெரி பெஸ்ட் ஸோ உங்க எல்லாரையும் நான் இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான அடுத்த வீடியோல பாக்குறேன் அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய்